हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल इनकी नाम सीरक सांबा अरिसिल சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது எங்க வீட்டோட ஸ்டைல், ரொம்பவே டேஸ்டா மைல்டா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ 1 கிலோ நாட்டுக்கோழிக்கு 4 டம்ளர் அரிசி நாம ஊற வச்சுக்கணும். சாம் சமைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நாங்க 4 டம்ளர் அரிசி ஊற வச்சிட்டோம். அதுக்கு அப்புறம் மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம். 2 ஏலக்காய், கொஞ்சமா பட்டை, கொஞ்சம் சோம்பு, 2 கிராம்பு, ரோஜா இதழ்கள், அப்புறம் அன்னாசிப்பூ, அதுக்கப்புறம் மராத்தி மொக்கு, அப்புறம் ஒரு 4 பிரியாணி இலை. ஸோ இதனாலையும் மிதமான சூட்டில் வணக்கிட்டு அதை வந்து நம்ம ஆற வச்சிடணும். அதை நம்ம பவுடர் பண்ணி தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அது சூடானதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு, 2 பட்டை போட்டு அதை நம்ம தாளிச்சுக்கணும். ஸோ அது சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கணும். நான் இன்றைக்கி வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குறோம். இந்த பெரிய வெங்காயம் வந்து ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நாங்கள் வணக்கிக்குவோம். ஸோ அப்போ தான் வந்து அந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து அதை நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிறோம். இந்த இதுக்கிடையிலேயே வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். நாங்கள் குழந்தைங்களுக்கு சேர்த்து செய்கிறதுனால வந்து ரொம்ப கம்மியாக ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் 2-3 வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி வந்து நான் ஜஃபர் பாயோட வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வெங்காயத்துலேயே வந்து இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணும்போது பிரியாணியோட கலர் வந்து நல்லா கிடைக்கிது. நம்ம வந்து வேறு ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்த்தாமே வந்து கலர் நல்லா கிடைக்கிது. ஸோ இப்போது வெங்காயமும் இஞ்சி பூண்டும் வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அது கூடயே வந்து ஒரு கொத்து புதினாவும் கொத்துமல்லியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் இப்போ போய் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்ல ஆப்பிடைசிங்காக, கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கணும். இந்த பிரியாணிக்கு வந்து தக்காளி கம்மியாக தான் ஆட் பண்ணணும். ஏன்னா வந்து தக்காளியோட டேஸ்ட் நமக்கு வந்து அவ்வளோவா தெரியக்கூடாது. அதனால் வந்து நான் 2 சின்ன தக்காளியை மட்டும் பொடிப்படியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலா இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை வந்து ஓரளவுக்கு குறைக்குறப்பாக அரைச்சி அந்த மசாலா பொடியும் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஸோ அந்த மசாலா பொடி ஆட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்மெல் வரும். இந்த இடத்துல நம்ம இந்த தக்காளியும் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம உப்பு மஞ்சளும் போட்டு கலக்கி கழுவி வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை போட்டு ஒரு பரட்டை பரட்டிக்கலாம். ஸோ நல்லா நாட்டுக்கோழி வந்து ஒரு 2-3 நிமிஷம் நம்ம இந்த மசாலாலேயே நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் கெட்டி தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 5 நிமிஷம் இந்த நாட்டுக்கோழி வேகிற அளவுக்கு நாம் இந்த ஒரு நார்மலாக மூடி போட்டு இதை மூடி வச்சிடணும். நார்மலாக பிராய்லர் கோழியில் செய்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த தனியாக வேக வைக்க வேண்டியதில்லை. பட் நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாலேயே அது வேகிற அளவுக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
ஸோ இந்த 5 நிமிஷம் நம்ம இந்த நாட்டுக்கோழியை வேக வச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த கோழிலேருந்தே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிச்சுட்ருக்குது மசாலா. இந்த நேரத்தில் நம்ம ஊற வச்சுருக்கிற சீரக சம்பா அரிசியில் தண்ணியை மட்டும் வடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த அரிசியை போட்டு நம்ம இந்த கறியோட நல்லா கலக்கிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு சாதம் உதிரி உதிரியாக வரும். நாங்கள் ஊற வைக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியில் தான் நம்ம ஊற வச்சோம். ஸோ அப்போது அந்த தண்ணியை நம்ம வடிச்சிட்டோம்னா அந்த தண்ணியவே வந்து நம்ம பிரியாணி வேக வைக்கிறதுக்கு ஊற்றிக்கலாம். ஸோ அந்த அப்போ வந்து அந்த தண்ணியில் நல்லா சீரக சம்பா அரிசியோட ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ அந்த தண்ணியை தனியாக பிரிச்சுட்டு அரிசியை மட்டும் கறியோடு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறினதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்கிற தண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். நாங்கள் இன்றைக்கி வந்து 4 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும். ஏற்கனவே சிக்கனில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஸோ அதுவே போதும். தம் போடுறதுனால வந்து நமக்கு தண்ணி இந்தளவுக்கு இருந்தாலே போதும். அரிசியும் நல்லாவே ஊறி இருக்கிறதுனால 1.5 டம்ளர் கணக்கு வச்சு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் பார்த்துட்டு உப்பு வேணும்னா நம்ம இந்த நேரத்தில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது லைட்டாக கொதி வரும்போது ஒரு 1/2 லெமன் வந்து இதில் புளிஞ்சு விட்டுக்கிறோம். ஸோ அப்போ வந்து நம்ம தக்காளியும் கம்மியாக போட்டிருக்கிறதுனால அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு தயிர் இருக்குது. ஸோ கொஞ்சம் லெமனும் ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 1/2 லெமன் புளிஞ்சு விட்டுட்டு மீதி இருக்கிற புதினா கொத்தமல்லியை மேலாப்பில் தூவி விட்டுட்டு ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுட்டு 10 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுட்டா போதும். நல்லா பளபளன்னு நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ குக்கர் ஆஃப் பண்ணி விசிலும் அடங்கிருச்சு. வாங்க நம்மளோட பிரியாணி எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கறியும் அரிசியும் வந்து கரெக்டாக வெந்து வந்திருக்கு. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம மசாலா கம்மியாக தான் ஆட் பண்ணியிருந்தோம். இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தகட்டாமல் பிரியாணி சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் அந்த மாதிரியே இருக்கும். இது கூட வந்து நாட்டுக்கோழி குழம்பும் சிக்கன் ஃப்ரையும் வச்சு எங்களோட லஞ்ச் முடிஞ்சது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.